அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய இரண்டு விதமான முக்கியமான பொருட்கள் எலுமிச்சை பழம், பூண்டு. இது இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்க. அதில் இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள், மருத்துவ பயன்கள், மாந்திரிகமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன், தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது எலுமிச்சம்பழமாக இருந்தால், எலுமிச்சம்பழம் வந்து பல சிறப்பம்சங்கள் பெற்றது. இது வந்து தேவக்கனி அப்படின்னே சொல்லலாம். மேலும் எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களிடம் எதிர்மறையான விஷயங்கள் வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் வீடாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கந்திஷ்டியை நீக்குவதற்கு எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துவார்கள். யாராவது முக்கிய நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சந்திப்பை இனிமையாகவும் மறக்காமல் இருப்பதற்கு ஏதாவது பழம் கொடுப்போம். அதில் எலுமிச்சம்பழமும் ஒரு முக்கியமான பழமாக கருதப்படுது. மேலும் கடவுளை தரிசிக்கும் போதும் கடவுளை வழிபடும் போது எலுமிச்சம்பழத்தை வந்து நம்மளுக்கு பிரசாதமாகவும் வழங்குவது உண்டு. அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வைப்பதன் மூலம் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாம். மேலும் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு மந்திரம், தந்திரம், தாந்திரீகம், சூனியம் இதுபோல் பல விஷயங்களும் செய்வாங்க. ஒவ்வொரு அமாவாசை அன்றும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கந்திஷ்டி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை விலகுவதற்கு இந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து உங்களுக்கு சுற்றி போட்டால் அது நீங்கும் என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. எலுமிச்சம்பழத்தை சரிபாதியாக அறுத்து ஒரு பாதியில் மஞ்சளும் மறுபாதியில் சிவப்பும் வைத்து தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, வீட்டில் வாசப்படியில் வைப்பது அந்த வீட்டில் வரக்கூடிய கந்திஷ்டியை தடுக்கும் என்பது ஐதீகம். மேலும் தொழில் செய்யும் இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில் தண்ணீரை நிரப்பி அதில் உள்ள எலுமிச்சம்பழம் போட்டு வைப்பாங்க. இது வந்து ஒரு விதமான காந்த சக்தி போல, அதாவது பணத்தை இருக்கக்கூடிய காந்த சக்தி அப்படின்னு சொல்லலாம். மேலும் நேர்மறையான ஆற்றலை இருக்கக்கூடிய காந்த சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தண்ணி வந்து மிகவும் பரிசுத்தமான ஒன்று. மேலும் எலுமிச்சம்பழம் என்பது தேவகனி, கண்ணாடி என்பது உள்ள இருக்கத்தை அப்படியே வெளியே காடும். இதுபோல் பல அற்புதமான விஷயங்கள் சேர்ந்திருப்பதால் இது வந்து நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும், அந்த கடைக்கு வரக்கூடிய கந்திஷ்டி தடுக்கும், மேலும் செல்வத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அது இன்னொரு சிறப்பும் பெற்றிருக்கு. அதாவது எலுமிச்சம்பழம் என்பது ஆற்றலை சேகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது, சக்தியை சேகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை யாரிடமிருந்து வாங்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் கொண்ட நபர்களிடமிருந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை வாங்கினீங்க அப்படின்னா அவருடைய நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் உங்களை வந்து சேரும். ஒருவேளை பொறாமையான எண்ணமும் தீய எண்ணமும் கந்திஷ்டியும் அதிகமான கெட்ட விஷயங்களும் கொண்ட நபர்களிடமிருந்து நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கினீங்க அப்படின்னா அவர்களிடமிருந்து கெட்ட விஷயங்கள், கெட்ட அதிர்வலைகள் வந்து உங்களிடம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எலுமிச்சம்பழத்தை வாங்கும்போது சரியான நபர்களிடமிருந்து வாங்குவது நல்லது. அப்படி இல்லையா, நேரடியாக அவங்க கையிலேருந்து வாங்காதீங்க, கீழே வைக்க சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க. மேலும் இந்த எலுமிச்சம்பழத்தால் ஏற்படக்கூடிய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தில் 31 mg வைட்டமின் சி இருக்குது. அதனால் இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஹாட் வாட்டரில் சுடத்தண்ணியில் லெமனை கலந்து நீங்கள் குடிப்பதன் மூலம் உங்களுடைய வெயிட் குறையும், அதாவது வெயிட் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றாங்க. மேலும் இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அதனால் கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் இருக்க இது உதவியாக இருக்கும். மேலும் அயன் சத்தும் இதில் அதிகமாக இருப்பதால் அனாமிக்னு சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூ, ஒரு பிரச்சனை வராமல் இது தடுக்கும். மேலும் ரெடியூஸ் தி கேன்சர் ரிஸ்க், அதாவது கேன்சரை தரக்கூடிய விஷயங்களை இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செரிமானத்துக்கு மிகவும் உதவக்கூடிய ஃபைபர் சத்து இதில் நிறைந்திருப்பதால் செரிமான பிரச்சனை சரியாகும், மலச்சிக்கல் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நீங்கள் பூண்டு தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா பூண்டு என்பது மிகவும் முக்கியத்துவமான ஒன்று. இந்த பூண்டுடைய மருத்துவ குணங்கள் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பூண்டு சாப்பிடுவதன் மூலம் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படும், சீராகும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்றாங்க. நம்ம உடம்புல ஒரு மிகப்பெரிய ஆன்டிபயோட்டிக் அதிகரிக்கும் அப்படின்றாங்க. இருதய நோயை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நச்சை நீக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுக்கு சளி இருந்தாலோ அது குணமாகும், உடல் குளிர்ச்சி இருந்தாலும் அது கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்புக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் வலிமையும் இந்த பூண்டு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை இதை கட்டுப்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் புற்றுநோய்க்கு ஒரு எதிர்ப்பாக, புற்றுநோய் வராமல் தடுப்பதற்குரிய சிறந்த ஒரு உணவுப் பொருளும் சொல்லப்படுது. அழற்சியை தடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த பூண்டு இருக்கக்கூடிய இன்னொரு மகத்துவமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுடைய நிலைவாசலில் 3, 5, 7, 9 இது போல் ஒற்றைப்படையில் நீங்கள் பூண்டை கட்டி தொங்க வச்சிங்க அப்படின்னா
உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விஷயங்கள் வந்து தப்பான விஷயமாக இருந்தால், கந்திச்சு நிறைந்திருந்தால், எதிர்மறையான விஷயங்கள் இருந்தால் அது தடுக்கப்படும். இந்த பூண்டை 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றலாம், இல்லை மாத மாதம் கூட மாற்றலாம், உங்களுடைய வசதியை பொறுத்து. அந்த பூண்டை மாற்றிய பூண்டை யாரும் கால்படாத இடத்தில் நீங்கள் போட்டுடணும். இந்த பூண்டுக்கு தீய சக்திகளையும் கந்திஷ்டிகளையும் தடுக்கக்கூடிய வல்லமை உண்டு. மேலும் இந்த பூண்டை நீங்கள் படுக்கும்போது தலையணையில் கீழே வைத்து படித்தீங்க அப்படின்னா தேவையில்லாத தீய விஷயங்கள் கனவுகளாக வராது, தூக்கமின்மையை சரி பண்ணும், நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு கோல்டு அதிகமா இருந்தா பூண்டு சாப்பிட்டீங்கன்னா சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு டம்ளர் பாலில் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் போட்டு 2 பூண்டு புல்லை நசுக்கி போட்டு அந்த பாலை நைட்டோ இல்லை காலையிலோ நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உடல் உஷ்ணம் சமநிலையாகும், கோல்டு சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நான் பல முறை முயற்சி பண்ணியிருக்கேன், எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி கருத்துகள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.